வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய். எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 10, 1ஆம் எண் வருகின்றது சூரிய பகவானுக்குரிய எண்ணாகும். 10/3/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 8, சனீஸ்வர் பகவானுக்குரிய எண்ணாகும். பொதுவாக சூரிய பகவானுக்கு ஜென்ம பகை கொண்டவரே சனி பகவான். எனவே எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே இவ்விருவரும் சேர்க்கை பெறுகிற இன்றைய நாள் தந்தையாகப்பட்டவர் மகனிடம் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். மகனாகப்பட்டவர் தந்தையிடம் அன்பு காட்டுங்கள். தேவையில்லாமல் விதண்டாவாதம் கடுஞ்சொற்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது. இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நீங்கள் பெய்ட் மெம்பராக பதிவு செய்தால் ஒருமுறை உங்களுடைய ஜோதிட பலன்களை என்னிடம் இலவசமாக கேட்டு அறிந்து கொள்ளலாம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களிடம் பரிசோதிக்கப்பட்ட உத்திராட்சம் நவரத்தினங்கள் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே உத்திரம் நட்சத்திரத்தில் 10 மணி வரையும் பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய தினம் உத்திரம் இருப்பதினால் உத்திரம் நட்சத்திரத்திற்கு அதிதேவதை சூரிய பகவான். நவக்கோள்களிலே தன்னுடைய நட்சத்திரத்திற்கு அதிதேவதியாக தானே வருபவர் ஒருவர் மட்டுமே அவர் சூரிய பகவான். உத்திரம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். இன்றைய திதியாகப்பட்டது பிரதமை 7:20 வரையும் அதன் பிறகு துவீதியை பிறக்கின்றது. பிரதமை திதிக்குரிய திதிசூனிய ராசிகள் மகரம் மற்றும் துலாம். சுக்கிர பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் திதிசூனிய கிரகங்களாக வருகின்றார்கள். இனி இன்று ராகுகாலமாகப்பட்டது மாலை 3:00 முதல் 4:30 வரையும் யமகண்டமாகப்பட்டது காலை 9:00 முதல் 10:30 வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகளாகப்பட்டது காலை 8:00 முதல் 9:00 வரையும் பிறகு பகல் 12:00 முதல் 1:00 வரையும் பிறகு மாலை 5:00 முதல் 6:00 வரையும் பிறகு இரவு 7:00 முதல் 8:00 வரையும். இத்தகைய நல்ல நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல் மற்றும் வெளியூர் செல்வது போன்றவற்றை செய்வதும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றை தவிர்ப்பதுமே சால சிறந்தது. இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்றவர்கள் காஷீப மகரிஷி. ஓம் ஸ்ரீம் காஷீப மகரிஷியே போற்றி போற்றி என்று அவரை சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள். மேலும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு அலுவலகத்திற்கு தொழில் வியாபார ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்னால் சிறிதளவு வெள்ளத்தை மென்று விழுங்கிவிட்டு ஓம் அம் அனுமன் நமக என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு செல்வது நல்லது. இனி இன்றைய தினத்துக்குரிய பிரார்த்தனை நேரம். இன்று ஒரு மந்திரம். இன்றைய நாள் உத்திரம் நட்சத்திரம் இருப்பதும் சூரியன் அதற்கு அதிதேவதியாக அமர்ந்திருப்பதும் இன்றைய தினத்துக்குரிய மந்திரமாக ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய நமக. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய நமக என்கின்ற மந்திரத்தை கூறுவது நல்லது. பொதுவாக 108 முறை ஒரு மந்திரத்தை உச்சரிப்பது அல்லது கேட்பது அத்தகைய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அதற்குரிய முழுமையான அத்தகைய யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இப்பொழுது உலகத் தமிழர்கள் அனைவரும் இன்றைய நாள் நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெற வேண்டி நான் 108 முறை அந்த மந்திரத்தை உச்சரிக்கப் போகின்றேன்.
உங்களால் முடிந்தால் 108 முறை அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். அல்லது நான் 108 முறை கூறுகின்ற அந்த மந்திரத்தை நீங்கள் அமைதியாக கேட்டீர்கள் என்றால் சுமார் 5 நிமிடம் வருகின்றது. ஆகையால் அந்த 5 நிமிடம் உங்களுக்காக நீங்கள் செலவழித்து அவற்றை கேட்டீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை பெறுவீர்கள். எவ்வித செயலிலும் தட்டுமுட்டு சிக்கல்கள், தடைகள், குறுக்கீடுகள், சஞ்சலங்கள் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும். பொதுவாக மந்திரத்தை கூறுகின்ற பொழுது சின்முத்திரை வைப்பது நல்லது. நம்மளுடைய கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலின் நுனிப்பகுதி இரண்டையும் தொட வேண்டும். அழுத்தம் தேவையில்லை, மெதுவாக தொட்டாலே போதும். அதற்குரிய அத்தகைய அந்த எதிர்மறை சிந்தனைகள்லாம் உங்களை விட்டு செல்வதும் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிப்பதும் நீங்களே உணர்வீர்கள். மற்ற 3 விரல்கள் நேராக நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு வைத்தாலே போதும். 2 விரலிலும் இவ்வாறு நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை கேளுங்கள் அல்லது கூறுங்கள். நான் இப்பொழுது 108 முறை கூறப்போகின்றேன். அன்புடன் அவற்றை நீங்கள் அமைதியாக கேட்டு நன்மைகளை பெற வேண்டி நான் சூரிய பகவானை வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய நமக. 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 சூரிய தேவாய நமக. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் 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 சூரிய தேவாய நமக. சந்திர தேவாய நமக. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய 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 தேவாய நமக. குருதேவாய நமக. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய 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 நமக. ராகுதேவாய நமக. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய 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 நமக.
ஓம் அரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய நமக. ஓம் அரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய நமக. புதன் தேவாய நமக. ஓம் அரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய 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 தேவாய நமக. சுக்கிர தேவாய நமக. ஓம் அரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய 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 தேவாய நமக. கேது தேவாய நமக. ஓம் அரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய 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 தேவாய நமக. சனீஸ்வர தேவாய நமக. ஓம் அரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய 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 தேவாய நமக. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய நமக. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய நமக. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய நமக. இதுவரை நாம் 108 முறை சூரிய தேவாயை நமனிங்கினோம். இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய எளிதான நேரத்திலே இனிமையாக அமைதியாக இவற்றை கேட்டு எல்லாம் வல்ல இறைவனும் சூரிய பகவானும் சகல விதத்தில் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் செய்வார்கள். இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக மேஷராசி. துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட அஞ்சா நெஞ்சம் படைத்த மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவத்தின் 9வது இடமான பாக்கியஸ்தானத்திலே அந்த இடத்திற்கு அதிபதியான குருவோடைய சேர்க்கை பெற்று, இன்றைய நாள் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்திலே மிக அற்புதமாக பலமாக அமர்ந்து குருவுக்கு கேந்திரத்திலும் செவ்வாய்க்கு கேந்திரத்திலும் இருக்கிறார். தசம கேந்திரத்திலே அவை குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கள யோகம் போன்ற யோகங்களை கொடுக்கக்கூடியது. மேலும் குரு செவ்வாய் சேர்க்கை என்கின்ற குருமங்கள யோகம், சூரியன் புதன் சேர்க்கையாகப்பட்ட புதன் ஆதித்ய யோகம் போன்ற யோகங்களெல்லாம் உங்களுக்கு இன்று பலமாக இருக்கின்றது.
மூன்றாம் இடத்திலே ராகு, பத்தாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி, பதினோராம் இடத்திலே மிக அற்புதமாக சூரியன் புதன், மேலும் ராசியிலே சுக்கரன் அமர்ந்து குருவுடைய பார்வையும் பெறுகிறார். இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் திதிசூனி ராசியாக வந்தாலும் குருவோடைய பார்வை ராசியின் மீது இருப்பதனாலும் மேலும் பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதனாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். எனவே இன்றைய நாள் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. உங்களுடைய செயல்கள் மிக சுறுசுறுப்பாக மிக வேகமாக விறுவிறு என்று இருக்கும். உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இருக்காது. சிந்தனை சிதறல்கள் இல்லாமல் தெளிவாக எவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையை இயல்பாக அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்று அமைந்திருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சியிலே இன்று வெற்றிகள் உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே மற்றவர்களும் தலையீடுகள் இல்லாத, குறுக்கீடுகள் இல்லாத இணக்கமான ஒரு சூழ்நிலை, உயரதிகாரிகளுடைய பாராட்டுகள் இவைகளெல்லாம் பெறக்கூடிய ஒரு உயர்வான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமில்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபொழுது ராசியாதிபதியான சுக்கர பகவான் பன்னிரெண்டிலே அமர்ந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். நன்மையை இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் திதிசூனி ராசியாக வருவது, ஆறாம் இடம் வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தையும், ஒன்பதாம் இடம் திதிசூனி ராசியாக வந்தாலும் இயற்கை அசுபரான சனி பகவான் அங்கு அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகமாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. பாக்கிய ஸ்தானத்திலே யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். மேலும் பத்தாம் இடத்திலே சூரியன் புதன், அவை மிக சிறப்பான புதன் ஆதித்ய யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மூன்றாம் இடத்துக்குரிய முயற்சி தைரிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் மூன்றுக்கு மூன்றாம் இடமான ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து குருவுக்கும் செவ்வாய்க்கும் தசம கேந்திரத்தில் அவர் இருப்பதினால் கஜகேசரி யோகம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நற்பலன்களையும் மேலும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு மிக சிறப்பாக நற்பலன்களை இன்று கொடுக்கும். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் வேகமாக இருக்கும். முயற்சியில் எவ்விதத்திலும் தடைகள் இருக்காது. உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளிலே ஆற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் கொண்டு எவற்றையும் சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இன்றைய நாள். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். தனக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் அட்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். அவை ஒரு வகையிலே சில செலவுகள் அதிகமாக வைக்கும், மனதிலே குழப்பங்களை கொடுக்கும். இவை செய்தாலும் ஒரு விதத்தில் இவை நமக்கு செய்வது நல்லதா கெட்டதா என்பதிலே ஒரு முடிவெடுப்பதிலே சற்று யோசனையோடு செயல்களாக உங்களுக்கு இருக்கும். அவையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு யோகாதிபதி, முதன்மையான யோகாதிபதி சனீஸ்வர பகவான் மிக பலமாக இருக்கிறார். எனவே அட்டமத்தில் இருக்கின்ற குருவால் பெரிய அளவில் கெடுபலங்கள் உங்களுக்கு இல்லை. ஆனால் செவ்வாய் எட்டிலே இருக்கிறார். வாகனத்திலே செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அபாயகரமான துறையில் இருப்பவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுகின்ற பொழுது சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்குரிய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்பான தனயோகம், தனலாபம் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு இன்றைய நாள் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லை. உங்களுடைய செயல்பாடுகளில் சீரான ஆற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். எனவே வலிமை வல்லமையை கொண்டு இன்றைய நாள் வியக்கத்தக்க வகையிலே உங்களுடைய செயல்பாடுகளின் நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். தனயோகம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையில்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம்
மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் திதி சுனி ராசியாக வருகிறது. எட்டிலே அஷ்டமத்திலே சனி அமர்ந்து அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் கெட்டவன் கெட்டிடில் கீற்றிடும் யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஏனென்றால் எட்டாம் இடம் திதி சுனி ராசியாக வருவதனால். எனவே இன்றைய நாள் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்ற குரு ராசியை பார்க்கிறார். மேலும் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தையும் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். பதினோராம் இடத்திலே சுக்கரனாகப்பட்டவர் அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். உங்களுக்கு சுக்கரன் யோகாதிபதி. அவர் பதினொன்றிலே அமர்ந்திருப்பதே சிறப்பு என்றால் குருவோடைய பார்வையை பெறுவது மிக மிக சிறப்பு. மேலும் ராசியாதிபதியான புதன் பகவான் ஒன்பதாம் இடத்திலே சூரியனோடு சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தை முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார்கள். குரு சூரியன் புதன் இம்மூவரும் பார்வை செய்கிறார்கள். மேலும் இன்றைய நாள் சந்திரனாகப்பட்ட உங்களுக்கு தனாதிபதி. அவர் நான்காம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். கோச்சார ரீதியாக சந்திரன் நான்கிலே அமர்வது மிக மிக சிறப்பு என்றால் குருவுக்கும் செவ்வாய்க்கும் தசம கேந்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அவை கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம் போன்ற யோகங்களாகும். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான தன யோகம், தனலாபம் மற்றும் பணபுழக்கம் அதிகரிக்கும். தனாதிபதியான சந்திர பகவானை தனக்காரகனாகப்பட்ட குரு பார்வை செய்வது மிக மிக சிறப்பு. எனவே இன்றைய நாள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஏற்றமே. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதும் குருவுக்கு தசம கேந்திரத்தில் அவர் இருப்பதும் உங்களுடைய உடல் மனம் இரண்டும் வலிமை பெறும். இன்றைய நாள் மனதிலே சிந்தனை சிதறல் இல்லாமல் உற்சாகம், சுறுசுறுப்பு, எவையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆற்றல் திறன் வெளிப்படுத்தி அவற்றினால் நீங்கள் அளப்பரியாத நன்மைகள் எல்லாம் இன்று நீங்கள் பெறுவீர்கள். எனவே உத்தியோகத்தில் இன்றைய நாள் உயர்வே, வலிமை வல்லமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை இன்றைய நாள் நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரன் தேடி கொண்டிருப்பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபோது இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் ஏழாம் இடம் திதி சூனி ராசியாக வருகிறது. நான்காம் இடம் திதி சூனி ராசியாக வருவதனால் சற்று உடல்நலத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். சிறு உடல்நலை பாதிப்புகள் வந்தாலும் அதற்குரிய முனைப்பை காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது. இன்றைய நாள் ஏழாம் இடம் திதி சூனி ராசியாக வந்தாலும் அந்த இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. எனவே தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏழிலே சனி இருப்பதும் அந்த இடம் திதி சூனி ராசியாக வருவதும் கெட்டவன் கெட்டிடில் கீற்றிடும் யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் இன்றைய நாள் நன்மையே. மேலும் சந்திரனாகப்பட்டவர் உங்களுக்கு ராசியாதிபதி. அவர் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து குருவுக்கும் செவ்வாய்க்கும் தசம கேந்திரத்தில் பத்தாம் இடத்தில் குரு செவ்வாய்க்கு பத்திலே அமர்ந்திருக்கிறார். அவை உங்களுக்கு குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மேலும் எட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் என்றாலும் சூரியனும் எட்டிலே அமர்ந்திருக்கிறார். அவ் இருவரும் இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார்கள். குருவும் பார்க்கிறார். எனவே வார்த்தைகளிலே உஷ்ணம் இல்லாமல், கடினமான சொற்கள் பேசாமல், கடுஞ்சொற்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சற்று உணர்ச்சி வசப்படுவீர்கள். அவற்றினால் கோபத்தை வெளிக்காட்டி விடுவீர்கள். அவற்றினால் மற்றவர்களுடைய வருத்தத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இவை தேவையில்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை ஒன்பதாம் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனை குரு பார்வை செய்தால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். பண விஷயத்தில் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வார்த்தைகளிலே உங்களிடம் பணிபுரிகின்ற ஊழியர்களிடம் கலைஞர்கள் காட்டாதீர்கள். அவர்கள் வருத்தப்படுகின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வே. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று துணிச்சலாக செயல்படுவீர்கள். ஆறாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் கேது கோடியும் சேர்க்கப்படும். ஆனால் குரு செவ்வாய் சேர்க்கை மிக சிறப்பான யோகம், தர்ம கர்மாதிபதிகம். ஆறிலே செவ்வாய் இருப்பதனால் எவரையும் எதிர்த்து பேசக்கூடிய மனநிலை இருக்கும்.
வாக்குஸ்தானத்தை சூரியனும் பார்த்து விடுகிறார். ராசியை செவ்வாய் பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக. அவை எல்லாம் எந்த ஒரு விஷயத்திலும் பட்டென்று பேசி போட்டு நிறுத்தி விடுவீர்கள். மனதிலே ரகசியம் காத்துக்காகிறீர்கள். எவ்வித விஷயத்திலும் வெளிப்படையாக பேசிவிடுவீர்கள். ரகசியம் பாதுகாப்பதே தற்பொழுது நல்லது. கண்டக சனி நடந்து கொண்டிருப்பதனால் மற்றவர்களை பற்றி குறை கூறுவது தவிர்ப்பதே சால சிறந்தது. அவ்வாறு இல்லாமல் இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்குரிய உயர்வான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவுகளை அனுசரணையாக பழக வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது. உற்றார் உறவுகள் நண்பர்களின் நட்பு இல்லை, பகைமையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடி கொண்டிருப்பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்த வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான வெற்றிகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நாள் இன்றைய நாள். ஏனென்றால் ராசியாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதும், அத்தகைய சந்திரன் குருவுக்கும் செவ்வாய்க்கும் தசம கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதும், இன்றைய நாள் மூன்றாம் இடம் மற்றும் ஆறாம் இடம் திதி சூனி ராசியாக வருவதும், ஐந்திலே குருவாற்றி செவ்வாயோடையும் கேதுவோடையும் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை சிம்மராசிக்கு மிகுந்த யோகம். குரு மங்கள யோகம் என்ற யோகம் மட்டுமல்ல, ஐந்துக்குரியனும் ஒன்பதுக்குரியும் சேர்க்கை என்கின்ற கோண சேர்க்கை மிக மிக அற்புதமான கிரக சேர்க்கை. குரு ஐந்துக்குரியவர், செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்குரிய, அவர் உங்களுக்கு முதன்மையான யோகாதிபதி செவ்வாய். மேலும் ஆறிலே சனி ஆட்சி பெற்று மிக அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். ஏழாம் இடத்தில் ராசியாதிபதியான சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுகிறார். தனாதி லாபாதிபதி அவரே புதன், தனாதிபதியும் லாபாதிபதியும். அப்படிப்பட்ட சூரியன் புதன் சேர்க்கை சிம்மராசிக்கு அற்புதமான யோகத்துக்குரிய சேர்க்கை. பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார். குருவோடைய பார்வையும் பெறுகிறார். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் அற்புதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் மற்றும் யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு தினம். சிறந்த செயல்பாடுகள், முயற்சியிலே வேகம், அவற்றிலே விவேகம், ஆற்றல் திறன் அதிகரிக்கும். உங்களுடைய வலிமை வல்லமை வெளிப்படும். இவையெல்லாம் தொழில் வியாபாரத்தில் சிறந்த தனயோகம் தனலாபத்தையும் கொடுக்கும். இவை இன்றைய நாள் உங்களுக்குரிய மேன்மையான வெற்றிகளை காட்டுகின்றன. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பெரிய நன்மைகள் எல்லாம் இன்றைய நாள் இருக்கின்ற செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உகந்தது. ஆகையால் இன்று உங்களுக்குரிய ஆசை அபிலாஷைகளை வெளிப்படுத்துங்கள். உயரதிகாரிகளும் நீங்கள் கேட்க வேண்டிய எண்ணங்கள் இருந்தால் அவற்றை தைரியமாக கேளுங்கள். நன்மையான உங்களுடைய பதில் பெறுவீர்கள். அவர்களிடம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய பதில் நீங்கள் அடைவீர்கள். இவை இன்றைய நாளுக்குரிய உயர்வை காட்டுகிறது. உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், இவையெல்லாம் நன்மைகளான உயர்வு இன்றைய நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடமாகப்பட்ட தன்ன குடும்ப வாக்கு கல்விஸ்தானம் இன்று திதிசூனி ராசியாக வருவதனால் வார்த்தைகளிலே சற்று பொறுமை, நிதானம் மற்றும் கவனம் தேவை. ஆனால் லாபாதிபதியான சந்திர பகவான் இன்று ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்று உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பதும், குருவுக்கும் செவ்வாய்க்கும் அவர் கேந்திரத்திலே இருப்பதும், அத்தகைய குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம் போன்ற யோகங்களை நீங்கள் பெற்றிருப்பதும், ஐந்தாம் இடம் திதிசூனி ராசியாக வந்தாலும் அந்த இடத்தில் பஞ்சமாதிபதியான சனீஸ்வர பகவான் அமர்ந்திருப்பது, கெட்டவன் கெட்டிடில் கீற்றிலும் யோகத்தை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். மேலும் சிறப்பாக ஆறாம் இடத்திலே சூரியன் புதன் இருவரும் அங்கு அமர்ந்திருப்பது மிக சிறப்பான நன்மைகளும் யோகமே. எட்டாம் இடத்தில் உங்களுக்கு சுக்கரன் அமர்ந்திருக்கிறார். எட்டிலே சுக்கரன் அமர்வது நன்மையை, தனயோகத்தை பெறுவீர்கள். இரண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தை தன் சொந்த வீட்டை அவர் பார்வை செய்கிறார். தனஸ்தானம் பலம் பெறுவதனால் தனயோகம் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எவ்வித விஷயத்திலும் தடைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள், தட்டுமுட்டு, சிக்கல்கள் அறவே இல்லை. இன்றைய நாள் உயர்வு, மேன்மை, நன்மை, தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவை அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி அவற்றுக்குரிய செயல்பாடுகளில் மேன்மையான முயற்சி, தைரிய, வெற்றியால் இன்றைய நாள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, மனதிலே தெளிவு, வார்த்தைகளில் நிதானம் தேவை. இரண்டாம் இடம் திதி சூனி ராசியாக வருவதான். மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளால், உங்களுடைய சீரிய முயற்சியால் உயரதிகாரிகளும் பாராட்டுகளையும் சக ஊழியர்களும் நற்பெயர்களையும் நீங்கள் பெறுவீர்கள்.
இவை இன்றைய நாளுக்குரிய உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பிறந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்வாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள், இன்றைய நாள் உங்களுடைய ராசி திதிசூனிய ராசியாகவும் நான்காம் இடமும் திதிசூனிய ராசியாகவும் வந்திருக்கிறது. நான்காம் இடத்திலே சனி அமர்ந்திருக்கிறார், அர்த்தாசிரம சனி. எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள் என்றாலும் சற்று உடல்நலத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் பதட்டங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நிதானம், பொறுமை மற்றும் பண விஷயத்திலே கொடுக்கல் வாங்கலிலே பெரிய முதல்கள் செய்யாமல் கவனமாக ஈடுபடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகப்பட்ட ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். எனவே சற்று விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. மூன்றாம் இடத்திலே செவ்வாய் கேது அமர்ந்திருப்பது நன்மையே. முயற்சி, அவற்றிலே தைரியம், எந்த ஒரு செயலிலும் வேகமாக செயல்படக்கூடிய மனோநிலை இருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய தினம் மட்டும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ராசியாதிபதியான சுக்கர பகவான் குருவோடைய பார்வையை பெற்று ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். எனவே ராசி ஒரு வகையிலே பலம் பெறுகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பொறுமையாகவும் பண விஷயத்திலே கொடுக்கல் வாங்கலே பெரிய தொகை ஈடுபடுத்தாமல் இருப்பதே சால சிறந்தது. தன வரவாகப்பட்டது திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயலில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களும் கருத்து பரிமாற்றத்திலே விதண்டாவாதம், வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. கடும் சொற்களை தவிருங்கள். இன்றைய நாள் பொறுமையாக எந்த ஒரு செயலும் நிதானமாக செய்து முடிப்பதில் கவனத்தை செலுத்துங்கள். உயரதிகாரிகளும் இணக்கமான போக்கு இருக்கும். சக ஊழியரும் சற்று பொறுமையாக வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர் பொறுமையாக இருந்தால் இன்று பெருமையே. குடும்பத்தை சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அனுசரணையாக இருக்க வேண்டும். உடல்நலத்தில் அக்கறை தேவை. உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகமையும் இல்லை, நட்பும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்றபோது சகல விதத்திலும் மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான அனுகூலமான தினம் இன்றைய அனுதினமும். கோள்கள் மிக சாதகமாக உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் திதிசூனி ராசியாக வருவதும், மூன்றாம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் மூன்றிலே அமர்ந்திருப்பதும், பனிரெண்டாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் ஆறிலே அமர்ந்திருப்பதும், இரண்டிலே குரு ஆட்சி பெற்று ராசியாதிபதியான செவ்வாயுடைய சேர்க்கை, நான்கிலே சூரியன் புதன் அவர்கள் இருவரும் சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்தை பார்வை செய்தும், பாக்கியாதிபதியான சந்திர பகவான் பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்து குருவுக்கும் செவ்வாய்க்கும் தசம கேந்திரத்தில் அவர் அமர்ந்திருப்பதும், இன்றைய நாள் எவை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியே. தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான தனயோகம், தனலாபத்தையும் பணப்பழக்கத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் மனம் தெளிவாக, சுறுசுறுப்பாக எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்ய முடிக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். உங்களுடைய வலிமை, வல்லமை அதிகரிக்கும். அவ்வாறு இன்றைய நாள் சிறப்புக்குரிய யோகமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பாராட்டுகள், நற்பெயர் எல்லாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய நாள். உயரதிகாரிகள் உங்களிடம் உயர்வாக உங்கள் மதிப்பை கொடுப்பார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டுகின்ற வகையிலே நற்சான்றிதழ்களை நீங்கள் பெறுவீர்கள். இவையெல்லாம் இன்றைய நாள் உயர்வே. சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற வகையாகவே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பெருமைக்குரிய நாள் இன்றைய நாள். ஆகையால் உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி,
உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடி கொண்டு பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்வாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபோது, இரண்டாம் இடம் திதி சூனி ராசியாக வந்தாலும் இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார். தற்பொழுது ஏழரை சனியிலே பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே திதிசூனி ராசிக்கு இரண்டாம் இடம் வருவதும் சனி அமர்ந்திருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். வார்த்தையில் மட்டும் சற்று நிதானம் பொறுமை வேண்டும். மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை, அவை உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். இன்றைய நாள் பத்தாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருப்பதும் குருவுக்கும் செவ்வாய்க்கும் பத்தாம் இடமான தசம கேந்திரத்திலே சந்திரன் இருக்கின்றது. குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ராசியாதிபதியான குரு பகவான் யோகாதிபதியான செவ்வாயுடைய சேர்க்கையை பெற்றிருக்கிறார். ஐந்தாம் இடத்திலே சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார். இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான செயல்பாடுகள், புதிய முயற்சி எடுப்பீர்கள், அவற்றில் வெற்றிகளையும் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் சிறப்பான முயற்சி இருக்கும், அவற்றிலே மேன்மையான நன்மை இருக்கும். தனயோகம், தனலாபம், பண உலக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்றைய நாள் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். எவ்விதத்திலும் சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், தட்டுமுட்டு சிக்கல்கள், குறுக்கீடுகள் இல்லை. இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மையாகவே, உயரதிகாரிடம் இணக்கமாகவும் சக ஊழியரிடம் நட்பாகவும் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். எனவே இன்றைய நாள் உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளை சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகமை இல்லை, நட்பும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்வாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபொழுது, இன்றைய நாள் உங்களுடைய ராசி திதிசூனி ராசியாக இருக்கின்றது. ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். எனவே வார்த்தைகளிலே சற்று பொறுமையும் கடுஞ்சொற்கள் இல்லாமல் பார்த்து கொள்வதும் கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதே சால சிறந்தது. இன்றைய நாளை பொறுத்தவரை நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அமர்ந்து குருவோடைய பார்வையும் பெறுகிறார். அவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. பத்தாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி. நான்கிலே அமர்ந்திருக்கின்ற அவர் சுக்கிர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தில் எவ்விதத்திலும் தனவரவு தனயோகம் குறையாது, நன்றாகவே இருக்கும். மேலும் நான் கூறிய மந்திரத்தை நீங்கள் கேட்பதன் மூலம் சூரியனால் எவ்விதத்திலும் கெடுபல்கள் இல்லாமல் யோகமே நீங்கள் பெறுவீர்கள். முன்னதாக நான் கூறியிருக்கிற அந்த 108 முறை மந்திரத்தை கேளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பொறுமையும் நிதானமாக இருந்தால் உங்களுக்கு பெருமையே. தனயோகம், தனலாபம் எல்லாம் தொழில் வியாபாரத்தில் எவ்விதத்திலும் குறைவாக இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் செயலில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். மற்றவர்களும் கருத்து பரிமாற்றத்தில் நீங்கள் ரகசியம் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் வெளிப்படையாக பேசாமல் இருந்தாலே நன்மையே. நீங்கள் உங்கள் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை கூறினால் அவையே உங்களுக்கு எதிர்வினையை உருவாக்கும். எனவே அவற்றில் கவனம் தேவை. இன்றையால் மற்றபடி நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனமாக இருந்தால் நன்மையும் பெருமையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. கணவன் மனை உறவிலே அனுசரணையாக இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகமையும் இல்லை, நட்பும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்வாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபொழுது, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
ஆறாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் எட்டிலே அமர்ந்திருப்பது ஒரு வகையிலே விபரீத ராஜயோகம் என்றாலும் மனோக்காரகனாகப்பட்ட சந்திர பகவான் அட்டமத்தில் அமர்வதே சந்திராஷ்டமம். அன்றைய நாள் மனதளவிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே தாமதங்கள் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். எனவே இன்றைய நாள் பொதுவாக இறைவழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்து கொள்வது நல்லது. முன்னதாக நான் கூறிய 108 முறை மந்திரத்தை கேளுங்கள். அவை கேட்டாலே இன்றைய நாள் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொறுமையாகவும் மற்றும் நிதானம் கவனமாகவும் பண விஷயத்திலே கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பதை சால சிறந்தது. எவற்றிலும் சற்று கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையை மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். எவ்வித விஷயத்திலும் தேவையில்லாமல் நீங்கள் தலையிடாதீர்கள். அவ்வாறு இருந்தாலே இன்றைய நாள் எவ்விதத்திலும் மனக்குழப்பங்கள் இருக்காது. மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடப்பதும் சக ஊழியரிடம் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் பழகுவது மூலம் இன்றைய நாள் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. உங்களுடைய குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களே அன்பு பாசம் இருக்கின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சியே. உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகைமை காட்டாமல் நட்பு பாராட்ட இல்லை என்றால் அமைதியாக இருந்து விடுங்கள். இவ்வாறு இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடி கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடித்துள்ளோம். தற்பொழுது குருபலம் அருமையாக இருக்கிறது. சந்திராசமம் முடிந்த பிறகு நீங்கள் உங்களுடைய பதிவை செய்யலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவர்கள் கோள்கள் மிக சிறப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் எட்டாம் இடம் திதி சூரிய ராசியாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். 11 இடம் திதி சூரிய ராசியாக வந்தாலும் அந்த இடத்தில் சனி அமர்ந்திருப்பதும் விபரீத ராஜயோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை 2 சுக்கிரன் 11 சனி ஆட்சி 10 இடத்தில் ராசியாதிபதியான குரு செவ்வாயுடைய சேர்க்கை அவை உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் 7 அமர்ந்து ராசியை பார்க்கிறார். குருவுக்கும் செவ்வாய்க்கும் தசம கேந்திரத்தில் அவர் இருக்கிறார். அவை குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கள யோகம் போன்ற யோகங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான தன யோகம், தனலாபம், பணப்புழக்கம் அதிகரிக்கும். எவற்றிலும் மனதிலே குழப்பங்கள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, எவற்றிலும் குறுக்கீடுகளோ தட்டுமுட்டு சிக்கல்களோ இல்லாத ஒரு இனிமையான அற்புதமான யோகத்துக்குரிய நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள், சக ஊழியரிடம் நட்பு இவையெல்லாம் இன்றைய நாளுக்குள்ளேயே சிறப்பு. இவை இன்றைய நாள் உங்களுக்குரிய உயர்வை கொடுக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய, உங்களுடைய ஆற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய, உங்களுடைய வலிமை வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவுகள் நண்பரிடம் பகமில்லை நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகளுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்கள் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபூர்த்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவையெல்லாம் ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்கள் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜாதகத்திலே ஒரு புதிய பார்வையாக எவ்வாறு பலாபலன்களை பார்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன். அதாவது நாம் ராசி ரீதியான பலன்களை தினப்பலன்களாகவும் மாதப்பலன்களாகவும் ஆண்டுகோள்கள் பெயர்ச்சிக்குரிய பலன்களாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராசி என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வரக்கூடியது. ஜாதகத்தில் இரண்டு இருக்கின்றது, விதி மற்றும் மதி. விதி என்பது உங்களுடைய லக்னம். லக்னம்தான் உங்களுடைய தலைவிதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் யார், உங்களுடைய தாய் தந்தையர் யார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் பகைவர் யார், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்கள், மிக ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிறதா, எவ்வாறு இருக்கும் அந்த ஆயுள், உடல்நலத்திலே நோய் நொடிகள் இருக்கிறதா அல்லது திட ஆரோக்கியமாக இருப்போமா, இவையெல்லாம் லக்னத்தின் மூலமாகவும் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாகவும் மேலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மூலமாகவே முழுமையாக அறிய வரும். 1, 5, 9 இவையே திரிகோணம். திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு யோகாதிபதிகள். மேலும் ஒருவருக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்துக்கு நடைமுறையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வர வேண்டும். அந்த யோகத்துக்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால்தான் அந்த யோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக அறிய வரும். ஏனென்றால் லக்னம், லக்னம் என்பது ஒரு கிரகம் அல்ல. லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடத்துக்கு அதிபதியே லக்னாதிபதி. நவக்கோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது. 7 கோள்களிலே சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான். மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கின்றது. ஆகையால் உதாரணமாக மேஷத்தில் பிறந்தால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதே நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். இது ஒரு உதாரணம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் ராசி பலன்களை பார்க்கிறோம்? கோள்கள் 3 விதமாக பயணம் செய்கிறது, சஞ்சாரம் செய்கின்றது. ஆண்டு கோள்கள் சனி, ராகு, கேது, குரு, இவர்கள் ஆண்டு கோள்கள். 2.5 வருடம், 1.5 வருடம், 1 வருடம். மற்றவர்கள் எல்லாம் மாத கோள்கள். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இவற்றில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே சந்திர பகவான் மட்டுமே 4 கோள். ஒரு நட்சத்திரத்திலே 1 நாள் இருப்பார். 27 நட்சத்திரம், அவை 1 மாதத்துக்குரிய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்வார். சந்திரன் 1 மாதத்தில் அனைத்து ராசிகளையும் சஞ்சாரம் செய்துவிடுவார். ஆகையால் தான் சந்திரனை ராசி பலன்களாக நம் அன்றாட நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று தினப்பலன்களிலே அறிந்து கொண்டோம் என்றால் நம் மனம், மனோகாரகன் சந்திர பகவான், நம் மனம் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும் என்பதற்கே இத்தகைய தினப்பலன்கள், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதிலே மாதப்பலன்கள், கோள்கள் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இந்த ஆண்டிலே இருப்பார்கள் என்பது ஆண்டு பலன்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்குரிய பலன்கள், இவை இரண்டையும் ஒப்பிட்டு மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய பலன்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து எவ்வாறு இந்த மாதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசா புத்தி அந்திரம், அந்த அந்திரம் எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தில், மேலும் உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து அதற்குரிய பலன்கள் மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து கூற இருக்கின்றேன். இப்பொழுது நிறைய நண்பர்கள் என்னிடம், அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்றவர்கள் விருப்பப்பட்டு அதற்கு எங்களிடம் அணுகி அந்த பலன்களை வீடியோவாக பெற்று மாத ரீதியாக நான் பார்த்து கொள்வேன் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் எனக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்டு பெற்று வருகிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே, வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் எங்களை அணுகலாம். உதாரணமாக இந்த பதிவிலே ஒரு சில ஜாதகம், ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். இந்த ஜாதகம், இந்த ஜாதகத்திலே இவர் பிறந்திருக்கிறது 1 அக்டோபர் 25 1979 சென்னையிலே பிறந்திருக்கிறார். 7:10 இது அவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறார், அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சந்திர திசை. அந்த சந்திர திசையிலே இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருப்பது கேது புத்தி. அந்த கேது புத்தி நீங்கள் வீடியோலேயே பார்த்து கொண்டிருக்க முடியும்.
சந்திர திசையிலே கேது புத்திரி தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்திரம், அதாவது குரு அந்திரம். குரு அந்திரம் 2020 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் 2020 பிப்ரவரி மாதம் 22. இன்று நான் பேசிக்கொண்டிருப்பது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இந்த பதிவை. அப்படி பார்க்கின்ற பொழுது 22 வரைக்கும் அவருக்கு குருவோடைய அந்திரம் நடக்கும். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சனியோடைய அந்திரம் நடக்கும். ஆகிய சந்திர திசையிலே கேது புத்தியிலே குரு அந்திரம் மற்றும் சனி அந்திரம் நடக்கப் போகிறது இவருடைய ஜனன ஜாதக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக, இப்பொழுது நான் போட்டிருக்கின்ற வீடியோவில் அந்த ஜாதகமாகப்பட்டது கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2020 இந்த டைம் நான் போட்டிருக்கிறேன். இப்போ 6:22 பிஎம் அப்படி என்று நான் போட்டு சென்னை என்று போட்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு எவ்வாறு பலாபலம் இருக்கும், ஜாதக ரீதியாக சந்திர ரசியிலே கேது புத்தியிலே குருவோடைய அந்திரம், அடுத்ததாக சனியோடைய அந்திரம், அதாவது ஜாதகத்து ரீதியான பலன்கள், அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் மேலும் இதே மாதிரி வீடியோவாக உங்களுக்கு அனுப்பி, நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறீங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அனுப்பேன். அவருக்கு ஒப்பிட்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் பிப்ரவரி எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூறவிருக்கிறேன். அவருக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், மார்ச் மாதம், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று இந்த 2020ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு பலன்கள் என்றால் ஒரு ஆண்டுக்குரிய முழுமையான 12 மாதங்களுக்குரிய பலன்கள். இப்பொழுது பிப்ரவரி நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்க, பிப்ரவரியிலிருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நான் கூறுவேன். நீங்கள் விருப்பப்படுகிறோம் எங்களை அணுகலாம் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.